ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அருமையான பாடல்கள். எல்லாரும் நல்லா உற்சாகமாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க நல்லா உற்சாகப்படுத்திட்டாங்க. சோர்வு இல்லை, நான் சோர்ந்து போவதில்லை. ஆமென். இன்னைக்கு சங்கீதத்தை பற்றி ஒரு சிறிய கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். சரிகமா பதனி. ஹல்லேலூயா. இந்த சரிகம பதனி, இந்த ஏழு சுரங்களில் எத்தனையோ ராகங்கள், கோடிக்கணக்கான ராகங்கள் புறப்பட்டது சரிகம பதனி ஏழு சுரம். இந்த சரிகம பதனி என்ற சுரங்களை கண்டுபிடித்த நபர் பேர் தெரியுமா? ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஒரு ஆள் இருக்கார், தாவீது சங்கீத வித்வான். ஆமேன். அவன் 150 சங்கீதம் எழுதிட்டு போனால் இன்னும் முடியல. இன்றைக்கு உலகத்தில் உள்ள பாடல்களை கூட்டி பார்த்தோன்னு சொன்னால் கிறிஸ்தவ பாடல் தான் முன்னடியில் எனக்கு. எத்தனையோ மொழிகளில் அவருடைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆமேன். பாப்பமே வித்வான் யாருன்னு. 1 நாளாகமம் 15:22 படிங்க. பதினஞ்சு 22. ஆ, அதேதான் அதேதான். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப வந்து வசந்த படிங்க. லேவியர்களுக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாக இருந்தபடியால் அவன் நிபுணன். ஆமேன். அப்படி ஒரு ஆளை கர்நாடக சங்கீத்து என்னென்ன சங்கீதமும் இருக்கு, ஒரு நிபுணரை கொண்டு நிறுத்த முடியுமா? தான் நம்ம எந்த இதுலேயும் நான் சவால் விட்டு பேசுவேன். ஏன்னா எல்லாமே நம்ம வேதாகமத்தில் தான் இருக்கு. இந்த வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்குது. வேதத்துக்கு புறம்பாக ஒன்றுமே நடக்காது. இந்த உலகத்தில் உள்ள இயற்கையாக இருக்கட்டும், செயற்கையாக இருக்கட்டும், இரண்டுமே நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கு. அவன் நிபுணன். அப்போ அவன் வித்வான் தானே, அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆ, கீத வித்தையை படிப்பித்தான். பார்த்தீங்களா, வேற எதுக்கும் ஆசாரியன் கிடையாது, இதுக்கு ஆசாரியன் இருக்கான். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த வித்வான் கிட்ட இருந்து தான் தாவீது படிச்சிருப்பான். அவன் தாவீது முழங்கிட்டான், இட்டி முழக்க மாதிரி 150 சங்கீதங்கள், இன்னென்ன ராகம் இன்னென்ன ராகம்னு எழுதிட்டு போயிட்டான். ஆமேன். அந்த பாட்டெல்லாம் நம்ம பரலோகத்தில் போய் கேட்கலாம். இப்போ நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம், தலை வணங்குவோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நல்ல நேரத்திற்காக நான் உன் சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினால் கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். பாடல்களின் மூலம், ஜபத்தின் மூலம், தெய்வ வசனத்தின் மூலம் நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருந்தீர். உமது பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழிகிறதப்பா. தேவா பிரசன்னம் தாருமே என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நீர் உமது பிரசன்னத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கின்றீர். என் தேவனாகிய கர்த்தாவே, இதோ உம்முடைய பரிசுத்தமான தேவ வார்த்தையை எடுத்து அடியேன் பேசும் பொழுது என் சிந்தனையை உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளும், என் இருதயத்தை உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளும், என்னுடைய உதடுகளை உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளும். தவறான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராமல் பரிசுத்தாவியினாலே பேசும் பேச வேண்டும் என்று அடியின் தாழ்மையோடு விண்ணப்பம் வைக்கின்றேன் அப்பா. மத வார்த்தையின் மூலம் வேதத்தில் உள்ள இரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க எங்கள் கண்களை திறந்தருளும்ப்பா. அன்பில் பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது உமது பரிசுத்தமான வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகளுடைய காதுகளை பரிசுத்தாவியினாலே திறந்து, அவர்களுடைய இருதயத்தை பரிசுத்தாவியினாலே திறந்து உமது வார்த்தையை நீர் அனுப்பும். வார்த்தை பேசட்டும் எங்களோட. உமது வல்லமை எங்கள் மீது எப்பொழுதும் இருப்பதாக. இந்த இடத்தை சுற்றி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறேன். நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். அல்லேலூயா. இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் நீதிமொழிகள். பதினைந்தாம் அதிகாரம் 3வது வசனம். ஆமேன். அல்லேலூயா. அருமையான வசனம். என்ன திரும்ப அந்த வசனத்தை படிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவரை எடுத்துக்கிடுவோம். அவருடைய கண்கள் எங்கே இருக்கும்? குடும்பத்தின் மீது இருக்கும் இல்லையா? இருக்கா? குடும்ப தலைவருடைய சிந்தனை, அவருடைய பார்வை அவருடைய குடும்பத்தில் இருக்கு. ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மீது இருக்கின்றது. இராணுவ தளபதிகளுக்கு அவருடைய படைகளின் மீது அவங்க கண்கள் இருக்கின்றது. ஆட்சி செய்யக்கூடிய பிரதம மந்திரியாக இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், யாவருக்கும் மக்கள் மீது கண்கள் இருக்கின்றது. இந்த அகிலத்தையும் படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எங்கே இருக்கான்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பார்த்துக்கிட்டு இருக்கு. வசனம் நமக்கு தெளிவாக பொதிக்கின்றது. இப்போ பார்க்கிற சமயம் அவர் பார்க்குறாரு, நாம் எப்படி இருக்கிறோம். நல்லோரையும் பார்க்குறாரு, தீயோரையும் பார்க்குறாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பூமியுடைய நிலைமையும் அவர் நாளுக்கு நாள் கவனித்து கொண்டே இருக்கிறார். காரணம், நாளுக்கு நாள் இந்த பூமியானது சீரழிவுக்குள் சென்று கொண்டே இருக்கின்றது. மேன்மை என்பது குறைந்து விட்டது. இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் தேவனுக்கு புறம்பான காரியம், மேலோங்கி நிற்கின்றது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இப்போ பார்க்குற டைமில் பூமி எந்த நிலைமையில் இருக்கு? சங்கீதம் 14 அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம் படிங்க. ஆமேன். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கிறார். நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே நீதிமொழிகளில் சொல்கிறாரு, அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். இப்போ சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறாரு, அவர் நல்லோரையும் தேவ தீயோரையும் எதனால் பார்க்குறாரு? தேவனை தேடுகிற. அவருக்கு நல்லவன் பெருசு இல்லை, தீயமும் பெருசு இல்லை. அவருக்கு யார் பெருசா இருக்கு? அந்த வசனத்தை படிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண் நோக்கினார். பார்க்கிறார், அவர் பார்க்கிறாரு. என்னை தேடுகிற பிள்ளைகள் இருக்கிறதா பார்க்கிறாரு. இன்றைக்கு இந்த இடத்துல எடுத்துக்கிடுவோமே, எத்தனையோ சபைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி நடக்க போகுது, இன்றைக்கு ஃபுல்லாக ஆராதனையில் இருக்க போகுது. நாம் சொல்ல ஏசப்பா இங்கே வரோன்னு சொல்கிறோம். அவர் இங்கே வந்துட்டுனா மற்ற சபைக்கு யார் போவா? நம்ம உடம்பு விட்டாதானே அடுத்த சபைக்கு போவார். நம்ம தான் விட மாட்டோம், இங்கே இருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கரண்ட் சாட்சி கொடுக்குது ஏசப்பாவை பற்றி. ஒயரில் நீங்கள் லட்சம் பல்பு போட்டால் எரியுமா? எரியாதா? கோடிக்கணக்கான பல்பு போட்டாலும் எரியுமா? எரியாதா? தேவன் ஒருவரே. இல்லையா? அவருடைய வல்லமை அவருடைய ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரகாசிக்கின்றது. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான், அவர் பரலோகத்திலிருந்து கண் நோக்கிறார். ஆனால் அவருடைய வல்லமை எல்லா சபைகளிலும் இறங்குகின்றது.
நம்மை குறித்து அவர்கள் கணக்கு கொடுக்கிறார்கள். தேவ ஆவியானவர் கணக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்லுது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடக்கு? கீழப்படிங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்ப தலைப்போசனம் படிங்க. நீதிமொழிகள் 15:3 படிங்க. நல்லோரையும் தீவரையும் பார்க்கிறதுன்னு அங்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த சங்கீதம் என்ன சொல்லுது? 3வது வசனம், எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பூமியுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏன் பார்க்கிறார் ஒருத்தன் இல்லையா? அப்ப பூமி எந்த அளவுக்கு சீரழிவில் இருக்கு என்பதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சங்கீதக்காரன் தாவித அழகா எழுதிட்டான். இப்ப பூமி எப்படி சீரழிஞ்சிருக்கு? அந்த சீரழிவை குறித்து நான் எப்பவும் சொல்லுவேன். பவுல சொல்ல சமயம் சூப்பர் ஸ்டார்னே சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து சுப்ரீம் ஸ்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் அந்த அளவில் அவர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கிற சமயம் நம்முடைய இருதயம் வந்து ரொம்ப உற்சாகம் ஆயிரும். 2 தீமோத்தேயு 3:1-5 படிங்க. 2 தீமோத்தேயு 3:1-5. ஆமேன். சரியா இருக்கா இல்லையா? இப்ப உலகம் எந்த இந்த கேரக்டர்ல உள்ள ஆளுங்க தானே இருக்காங்க. ஏன் நம்மளே இருக்கதான் சரி, அதில் தேடி பாருங்க. நம்ம அதில் ஒரு ஆள் நம்ம இருக்கிறோம், கண்டிப்பா இருக்கிறோம். இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னோன்னா ஆண்டவர் சொல்கிறார், பொய் சொல்லுகிற நாமையும் இச்சகம் பேசுகிற உதடையும் அறுத்து போடுவார். பொய் சொல்ல முடியாது. இந்த லிஸ்ட்டை வீட்டில் போய் பாருங்க, இதில் யார், இதில் நான் யார், கண்டிப்பாக கிடைப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார். ஒருவரும் இல்லை, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அவருக்கு தேவை உணர்வுள்ளவன். அந்த காரியத்தை நம்ம செய்யணும். இந்த லிஸ்ட் எவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்க. பவுல் கடைசி காலத்தில் அது அழகாக எழுதியிருக்கிறாரு. கடைசி காலத்தில்ன்னு அழகாக எழுதியிருக்கிறாரு. அப்படியே அவர் பட்டியலை போட்டுட்டு வரார் பாருங்க. ஒரு ஆளை அவர் விட்டு வைக்கல. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம கெட்டு போனோம்? காரணம் என்ன? பிறக்கிற சமயம் பிள்ளைகள் நல்லா தானே பிறந்துச்சு. அல்லேலூயா. நல்லா தான் பிள்ளைகளுக்கு யாராவது நீ சாரையும் குடிமாக்கா, நீ தம் அடின்னு பிள்ளை நல்லா இருக்கும், நீ குடிச்சிட்டு வா, எந்த தாய் தப்பனா சொல்லி வளர்த்துருக்காங்களா? இல்லைல்ல. எப்படி கெட்டு போனாங்க? காரணம் வேதத்திலிருந்து தேடுவோம். எரேமியான்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அருமையான வார்த்தையை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 17:9 படிங்க. ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும்
இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கு. அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படி உள்ளதா? திருக்குள்ளது. திருக்குன்னு சொன்னா திருக்குறன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழ் அகராதியில், அதுக்கு பேர் வந்து வஞ்சகம். அகராதியை பாருங்க, அதுல இருக்கு. திருக்குள்ளதுன்னா வஞ்சகம் நிறைந்தது நம்ம இருதயம். திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் அப்படித்தானே? அதை அறியத்தக்கன் யார்? இருதயத்தை படைத்தவருக்கு இருதயத்தை தெரியாதா? பத்தாவது வசனம் படிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்ந்து வருகிற உள்ளந்தரியங்களை சோதித்திருக்கிறோமாயிருக்கிறேன். ஆமென். உள்ளந்தரியங்களை சோதிக்கிற தேவனாகும், அவருக்கு சரியா தெரியும் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும்னு அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த மகா கேடு உள்ள இந்த இருதயத்திலிருந்து நல்ல காரியமா புறப்படும்? புறப்படவே புறப்படாது. ஏசப்பாவே அது சாட்சி கொடுக்கிறார். இவ்வளவு நேரம் மறைமுகமா அவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்ப சாட்சாத் ஏசப்பாவே நேரடியா நம்ம மத்தியில் பேசுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7 21 23 வரை படிங்க. அமேல். திரும்ப அந்த வசந்தபடிய எப்படி எனில் ஏசப்பா சொல்றா பாருங்க, ஒரு லிஸ்ட் அப்படி அழகா போடுறாரு. அங்க எரிமே சொல்றாரு இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுன்னு சொல்றாரு. இந்த மகா கேடு உள்ள இந்த இருதயத்திலிருந்து என்ன காரியங்கள் புறப்பட்டு வருதுன்னு அவர் அழகா சொல்றாரு. படிங்க. மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து ஃபஸ்ட்டு வர்றது பொல்லாத சிந்தனை, பேச்சு அல்ல சிந்தனை. இந்த சிந்தனையானது நமக்குள் இருந்து கிரியைகள் செய்ய ஆரம்பித்து விடும். சிந்தனை தான் பொல்லாத காரியங்களுக்கு மூல காரணம். சிந்தனை தான் நல்ல காரியத்துக்கும் மூல காரணம். இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிந்தனையானது மூளையில் இருக்கின்றது, இருதயத்தில் இருக்கிறதுன்னு கற்பனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுவரை கண்டுபிடிக்க முடியலை விஞ்ஞானிகளால். மூளை இருக்கா இருதயம் இருக்கா அதெல்லாம் தெரியாது, அது தேவன் அறிவார். ஆனால் நம்முடைய இந்த சரீரமானது ஆவி ஆத்மா சரீரம் என்று பேசப்படுகிறது. ஆவி என்பது காற்று, ஆத்மா என்பது நமக்குள் இருக்கக்கூடியது, சரீரம் என்பது மேலே இருக்குது. இந்த ஆத்மா போர்த்தப்பட்டிருக்கின்றது, சரீரத்தால் போர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த சரீரத்துக்குள் ஆத்மா இருக்கின்றது. இந்த ஆத்மாவுக்காக தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நான் என்ன எடுத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு. இப்போ பாஸ்டர் எலியா ஜெயசிங் இருக்கிறேன், திடீர்னு நான் ரோட்டில் போகிறேன், என்ன கார் அடிச்சுட்டு நான் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டேன், என்ன சொல்லுவாங்க? யாருக்கு ஒரு ஆளுக பாடி கிடக்கு, பாடி பேர் அழிந்தது முடிந்தது. சரீரத்துக்கு அல்ல நம்முடைய பெயர், நம்முடைய ஆத்மாவுக்கு பெயர். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்னுடைய சட்டை நான் கழட்டி வச்சிருக்கிறேன், வர்றவங்க
இது பாஸ்டருடைய சட்டை, எலியா ஜெயசிங் தானே. பாருங்க, சட்டை நான் போட்டதால அது என்னுடைய பெயர் அழிக்கப்படுது. அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு இடப்பட்ட பெயர் தான் இந்த சரீரத்துக்கும் சொந்தம் கொண்டாடுது. மரித்த பின் இந்த சரீரம் மண்ணுக்கு போகுது, ஆவி தந்த தேவனுக்கு போகுது என்று பிரசங்கி சொல்றார். மரித்த பின் இந்த சரீரமானது பரலோக ராஜ்யம் போகாது என்பது வேதத்தின் சித்தாந்தம். பவுல் சொல்லியிருக்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு போகாது என்று பவுல் அடியார் தெளிவாக எழுதியிருக்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுது. இந்த ஆத்மா கரை திரை அற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆத்மாவை கரைப்படுத்துவதற்கு முதலில் எலும்பும் நமக்குள் ஒரு அமேன். பார்த்தீங்களா, மனுஷனை கரைப்படுத்துகிற காரியத்தை குறித்து ஏசப்பா சொல்லியிருக்கிற வார்த்தை, பொல்லாங்கனவளாகிய இவைகள் எல்லாம் எங்கேருந்து புறப்படுதான், உள்ளத்திலிருந்து புறப்படுகின்றது. இதுதான் மனுஷனை கரைப்படுத்துது. அதுதான் ஃபஸ்ட்லேயே அவர் ஆண்டவர் சரியாக தான் எழுதியிருக்கிறாரு. பொல்லாத சிந்தனை இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பொல்லாத சிந்தனையை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய சமயமே அதை சரியாக வளர்க்க வேண்டும். அதன் பொறுப்பு பெற்றோர்களை சார்ந்தது. பிள்ளைகள் முன்பு தாயின் தகப்பனும் சண்டை போடுவீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை முதலில் பாதிக்கப்படும். அது உண்மை. மனதத்துவ மருத்துவரிடத்தில் கேட்டு பார்த்தால் அவர்கள் விரிவாக உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். பிள்ளைகள் முன்பு நாம் செய்யக்கூடிய, பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு தடை வருகின்றது, ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒருவேளை என் பிள்ளை கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம் என்பது உங்கள் கற்பனை, அது நிறைவேறும். ஆனால் பரலோகம் என்பது கேள்விக்குறியாகிவிடும். அது உண்மை. ஏனெனில் பிள்ளைகளுடைய சிந்தனை அப்படி இருக்க வேண்டும். அதை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தேவ பாடல்கள், வேத வசனங்கள், ஜபங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளையை சாத்தான் நெருங்குவதில்லை, நெருங்கவும் முடியாது. இந்த காரியம் பிள்ளை செய்தால் தவறு என்று சொன்னால் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம் இது. நம்ம அப்பா ஏசப்பாவுக்கு பிடிக்காத மக்களே, இது செஞ்சால் நம்ம நரகத்துக்கு போவோம், நீ செய்யாத, திரும்ப அந்த பிள்ளை செய்யவே செய்யாது. அப்படியே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஏசப்பாவுடைய பயத்தை ஊட்டி ஊட்டியே வளர்க்க வேண்டும். தவறு செய்யும் இடத்தில் எல்லாம் ஏசப்பாவை முன்னிறுத்தி பேசும் பொழுது பிள்ளைகள் தவறு செய்வதற்கு பயப்படுவார்கள். உலகத்தை கண்டு பயம் இருக்கக்கூடாது, கர்த்தரை தேடுகிற பயம்தான் இருக்க வேண்டும். இன்று சங்கீதத்தில் படிச்சிங்களே, எத்தனை வசனம் படிச்சிங்க? 111, அதில் கடைசி வசனம் படிங்க. திரும்ப அந்த வசந்த படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும். இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் என்ன உண்டு? நற்புத்தி. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நம்ம பிள்ளைகள் மத்தியில் இருக்கும். இல்லையா? நம்ம பிள்ளைகளை மற்றவர்கள் புகழும் பொழுது அந்த புகழ் நம்மை படைத்த இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாகின்றது. அல்லேலூயா. இந்த பிள்ளையை பெற்றது யார் என்று கேள்வி கேட்பாங்க. இந்த பிள்ளையை போல ஒரு பிள்ளை எங்களுக்கு பிறக்காதான்னு அவங்க ஆசைப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஆனால் இந்த ஞானத்தையும் இந்த புகழ்ச்சியையும் வாங்கி கொடுத்தது பெற்றோர்கள். அல்லேலூயா. பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகளுக்கு பாடம் படிப்பித்து கொடுத்து இந்த நற்புகழ்ச்சியை வாங்கி கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்போ மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும்னு பார்த்தோம். அதை இயேசப்பா அதை தெளிவாக சுட்டி காட்டி இருக்கிறாரு. எப்பவும் நினைச்சு பார்க்கணும் பாருங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கணும். எசேக்கியேல் 16 அதிகாரம் 58 வசனம் படிங்க. மன்னிக்கும், எசேக்கியேல் 16:58 திரும்ப படிங்க. உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனைவியுடைய பாவத்தை கணவன் சுமப்பதில்லை, கணவனுடைய பாவத்தை மனைவியும் சுமப்பதில்லை. பெற்றோர்களுடைய பாவத்தை பிள்ளைகள் சுமப்பதில்லை, பிள்ளைகளுடைய பாவத்தை பெற்றோர்களும் சுமப்பதில்லை. அது உண்மை, வேதம் சொல்லுகின்றது. உன் முறைகேட்டையும், ஒருமையில் பேசுகிறார், உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்புகளையும் நீ சுமப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நினைத்து பாருங்க. அது பழைய காலத்தில் இருந்தது, இடைக்காலத்தில் இருந்தது, 4 தலைமுறையானாலும் நான் விசாரிக்காமல் விடமாட்டேன். அது வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் இப்போ காலம் செல்லாது, காலம் சமீபமாக இருக்கு. இப்பெல்லாம் அப்பப்பவே முடிச்சிருவாரு. அதாவது நியாய தீர்ப்பின் நாளில் அவரவருடைய பாவங்களை அவரவர் தான் சுமப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இதா மனைவிட்ட கொடுப்பேன், நான் பிள்ளைகள்கிட்ட கொடுப்பேன், நான் கணவர்கிட்ட கொடுப்பேன்னு நடக்காது. அன்றைக்கு நியாய தீர்ப்பின் நாளில் ஃபஸ்ட்டு பாவம் நடந்த உடனே ஆதாமை கூப்பிடுறாரு. ஆதாமே, அவன் ஒழிச்சுக்கிட்டான். தேவ புத்திரங்க நேரடியாக அவரோட முகமுகமாக பேசினவன், அவரால் உருவாக்கப்பட்டவன். பாவம் விழுந்தவுடன், அவன் மேல் சுமந்தவுடன் அவன் ஒழிக்க ஆரம்பித்துட்டான். நிற்க முடியாது. எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். உன்னை நிர்வாணப்படுத்தினது யார்? கேள்வி வருது. அப்படியே அவன் மனைவி மேலே குற்றம் சாட்டுறான். மனைவி பிசாசு மேலே குற்றம் சாட்டுது. குற்றச்சாட்டுகள் இன்று அல்ல, அன்றே தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அன்றே ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆரம்பித்து விட்டது. அது இன்றும் கதையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இனி காலம் செல்லாது. உன் பாவத்தை நீ சுமப்பாய், உன் அக்கிரமத்தை நீ தான் சுமப்பா. இதுக்கு தான் பயப்படணும். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்ன, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சிந்திக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வர்றது எதுக்காக வருகிறோம்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்வதற்கு என்பது நம்முடைய நம்முடைய இருதயத்தில் பதிவாகி இருக்க வேண்டும்.
நான் ஆலயத்துக்கு சென்றேன், என் ஏசப்பாவிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றேன். 6 நாட்கள் எனக்கு தந்தார், 1 நாளை அவருக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. 6 நாள் எனக்கு தந்தார், 1 நாள் அவருக்கு. ஆகையால் அந்த 1 நாளை வைத்து நான் 6 நாட்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் வேர்வை சிந்தி சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய 1 ரூபாய் இருந்தாலும் அது விலையேற பெற்றது. அதை நான் மருத்துவருக்கு கொடுக்க மாட்டேன். என் வேர்வையில், என்னுடைய இரத்தத்தில், என் சரீரத்தில் இயேசப்பாவுக்கு முக்கிய பங்கு உண்டு. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் அவருடையது. அதுதான் தாவீது சொன்னான் காணிக்கை கொடுக்கும் பொழுது. எப்பா நான் கொடுக்குறேன், என் காசு இல்லைப்பா, எல்லாம் உம்முடைய காசு, உமட்டிருந்து எடுத்து உமக்கே கொடுக்குறேன். இல்லையிலையா. ஆகையால் அவன் தேவ ஆசீர்வாதத்தை மிக அதிகமாக பெற்றுக்கொண்டான். அந்த 6 நாட்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த 1 நாளில் நாம் மீட்டெடுக்க வேண்டும். நாம் தேடணும், ஆண்டவரோடு கேட்கணும். ஆண்டவரை நான் இழந்து போகக்கூடாது. நான் 1 ரூபாய் கூட மருத்துவருக்கு கொடுக்கக்கூடாது. நானோ என் குடும்பமோ உமக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமே வென்றால் ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்முடைய தவறுகள் நாம தான் சுமக்க போறன்னு உள்ள பயம் நமக்குள்ள இருக்கு. ஆமென். நியாய தீர்ப்பின் நாள் வரும் பொழுது நாம் எப்படி தப்பிக்க முடியும்? இன்னைக்கு உலகத்தை ஏமாத்திரலாம். கணவன் மனைவியை ஏமாத்திடுவாங்க, மனைவி கணவனை ஏமாத்திடுவாங்க. பொய்யே கணவன் மனைவிக்குள்ள தான் வரும். ஏதாவது கணவன் நினைப்பார், வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இல்லையே வாங்கிட்டு வருமே. வந்த உடனே வீட்டில் வந்தோடனே, இது எங்கேருந்து, எவ்வளோ விலையாக கொடுத்தீங்க? இது 50 ரூபா. 50 ரூபா கொடுத்து வாங்கினேலா, அவ்வளோதான். அங்கே ஒரு முறுமுறுப்பு ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்ததோட எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அவர் என்ன செய்வார், இது என் ஃப்ரெண்டு இந்த மாலில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, இது 10 ரூபாய்க்கு கிடச்சி அது கொண்டு வந்தேன். அப்படியா, 10 ரூபாய்க்கு கிடச்சா, சந்தோஷம். உடனே பக்கத்து வீட்டுக்கார அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு 10 ரூபாய்க்கு நல்ல ஒரு சாமான வாங்கிட்டார். அப்படியா, அவங்க புருஷனை பின்னடிப்பாங்க, நீங்களும் போனேலே கிடச்சிதா, போய் வாங்கிட்டு வாங்க. இவர் போய் அட்ரஸ் கொடுத்து இந்த மோல்ல கிடச்சின்னு சொல்லி போகிறாங்க. இல்லை வீட்டில் ஒருவர், எப்போ இல்லை, யார் ஒன்றட்ட சொன்ன, அது பக்கத்து வீட்டுக்காரங்க. இப்போ அவர் ஒரு போய் சொல்லிக்கிட்டாரு, இப்போ 2வது போய் வீடை தேடி வருது. ஏங்க அவங்க போனாக்கில் கிடைக்கலையா? ஆமாம், அது நேற்றுக்கு தானே ஆஃபரு, இன்னைக்கா? இல்லையா. பொய் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிடுங்க. கணவன் வீட்டுக்கு வரும்பொழுது மனைவியானவள் கணவனின் முகநிலையை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கணவனின் முகநிலையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறார். ஏங்க என்னாச்சுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, மொத்தம் தண்ணி குடிங்க, மெதுவாக. என்ன, ஏன் இப்படி சோர்வாக வந்திருக்கீங்க? அவருக்கு உள்ளெல்லாம் உரிகிறோம், கீழே நிற்க மாட்டார். அவருக்கு கால் ரெண்டு அப்படியே குசியில் ஆடும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். அவர் சந்தோஷத்தில் குதிச்சிருவார். இவ்வளவுதான் நீங்கள் கொடுத்த ஒரு சின்ன ஐஸ் தான் வச்சிங்க. அவர் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாருன்னா நீங்கள் அப்பமும் உங்கள்கிட்ட தான் இருக்கு, மருந்தே உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏங்க இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக வர்றீங்க, என்ன விஷயம்? அவர் நடந்த சம்பவத்தை சொல்லுவார். அந்த சந்தோஷத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆயுதம் முழுவதும் மனைவி கிட்ட தான் இருக்குங்க. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை.
ஹல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீ உள்ளதே விடுச்சிருவார். பார்த்தியோட அவ வீட்டில் என்னதெல்லாம் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கா, அவரை குத்துறவிட அவர் டென்ஷன் ஆயிடுவார். என்னடா இவளுக்கு பொழப்பே இதாகி போச்சு, ஒன்றில் அவன் வெட்டல் ஆயிடுவா, இல்லைன்னா தண்ணி அடிச்சு அப்படி ஆயிடுவா, இல்லைன்னா பரதேசம் போயிடுவா. வீட்டில் ஒரு நல்லது நடக்க விடாது. ஏன்னா அவனுக்கு பின்னடிக்கிற டைமில் நடக்கக்கூடிய சம்பவம் மனநிலை பாதிக்கப்படுது. ஆயுதங்கள் பெண் கையில் தான் இருக்கு. பெண்கள் வீட்டின் கண்கள், ஹல்லேலூயா. பெண்கள் வீட்டின் கண்கள், அவங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். சபைக்கு அவர்கள் தூண்கள், ஹல்லேலூயா. சபையில் அவர்கள் தூண்கள். எந்த சபையில் பார்த்தாலும் மெஜாரிட்டி பெண்கள் தான் இருப்பாங்க. அவங்க என்றைக்குமே வந்து சோடையாக இருக்க மாட்டாங்க. பெண்கள் சாதிக்கணும்னு நினச்சிட்டா அவங்க ஏதோ இந்த மனுஷன் எல்லாம் சேர்ந்து அவங்கள கட்டுப்படுத்தி ஏய் இரு அப்படி வச்சுருக்கதால அவங்க அடைக்கி இருக்காங்க. அவங்க மட்டும் எழுப்பிட்டாங்கன்னு வைங்க, நம்ம எல்லாம் அப்படி தான். ஏன்னா அவ்வளவு வல்லமை அவங்ககிட்ட இருக்குது, சாதிக்கும் திறமை அவங்ககிட்ட இருக்குது, இன்றைக்கும் சாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நாம் பார்த்தோம் நம்முடைய அக்கிரமங்களை நாம் தான் சுமக்கிறோம். நியாய நீதிமன்றத்தில் நியாய தீர்ப்பு நடக்குது. இப்போ நான் அப்படியே உங்களை பரலோகத்துக்கு தான் கொண்டு போக வேண்டியது இருக்கு. படிங்க மத்தேயு 12 அதிகாரம் 36 வசனம் படிங்க. திரும்ப படிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு வேதம் தெளிவாக எழுதியிருக்கு. இங்க கணவனை ஏமாத்தலாம், மனைவி கணவனை ஏமாத்தலாம், கணவன் மனைவியை ஏமாத்தலாம், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டாக கொண்டு வந்துடுவார். நீங்கள் எல்லாம் இப்படி பொய் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி தான் அவர் இந்த டிவியை நமக்கு அறிமுகப்படுத்தினார். ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்த உடனே அவருடைய தூதர்கள் கேமரா ஸ்டார்ட், மறித்த உடனே நம்ம சீடியை கொண்டு அவர் கையில் கொடுத்துருவாங்க, ஃபினிஷ். நியாய தீர்ப்பு நாளில் அந்த சீடி போடப்படும் பொழுது இப்படி தான் பிக்சர் வரும். இந்த வாய் தான் சொல்லும். உன் வாய் உன்னை காட்டி கொடுக்குதுன்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகளில் உன் வாயால் பிடிப்பட்டா எப்படி இப்படி தான். நம்ம நம்ம நியாய தீர்ப்பு நேரத்தில் நான் வந்து நிற்கிறேன்னா என் ஃபோட்டோ என்னுடைய கம்ப்ளீட் ஸ்டோரி வந்துடும், மறக்க முடியாது, அப்படியே ஓடிக்கிட்டுருக்கோம். இது நீ தானா? ஆமாம். சரி, சைடில் நில்ல. இல்லையா, எவ்வளோ தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கே கணக்கு கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய கிரியைகள் குப்பையிலே போடுவாரு. எல்லாம் டோட்டல் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, தப்பிக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பிரசங்கி சொல்றார். பாருங்க, நாம எப்படியெல்லாம் ஆடி பாடி என்ன செஞ்சாலும் சரி நீ தப்ப முடியாதுன்னு சொல்றார். பாருங்க, பிரசங்கி 11 அதிகாரம் 9 வசனம் படிங்க. ஆமென்லையா. திரும்ப அந்த வசந்த படிங்க. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும்
அமேன். வந்துட்டில்ல வாலிபனே, ஏன் வாலிபன்ல இருந்து காட்டுறாரு, ஏன் இந்த வயசான ஆளுகளை காட்டல, ஏன் அங்கிருந்து சொல்லலாம்ல. எந்த எவ்வளவு துடிப்பா இருந்தாலும் என்னென்ன அக்கிரமம் செஞ்சாலும் வயசான பிறகு கடவுள் வேணும்னு தான் எல்லாரும் போறாங்க. வாலிபத்தில் தேடவே மாட்டான், வயசான பிறகு தான் அவருக்கு கடவுள் தேவை. இந்த வசனத்தை படிக்க செய்வதா எனக்கு ஒரு சிரிப்பு தர வந்து என்ன நடந்த சம்பவம். நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்த சமயம் ஒரு அன்னைக்கோட வேலை விட்டுட்டேன். ரொம்ப நச்சரிப்பு, கோயிலு அது இதுன்னு கூட்டிகிட்டு போவா. வந்தாச்சுன்னா கோயிலுக்கு தான் போயிட்டு வருவா, நாய் மாதிரி விழுவா. எனக்கு பெரிய தொந்தரவு. இனி வேலை உடனே ஆயிட்டு உடனே சொன்னேன், வாலிபத்தில் பிக்சரு பாருன்னு சுத்துவே, வயசான பண்ண கோயில் கோயிலை கொண்டுட்டு அன்னைக்கு உங்கள் மாப்பிள்ளைக்கு தொல்ல, இப்போ டிரைவருக்கு தொல்ல, நீயும் வேலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சண்டை விட்டேன். அதோட வேலையை விட்டாச்சு, விட்டேன். அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு வைப்பாங்க அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டேன். வாலிபத்தில் பியர் பார் எங்கே, அது எங்கே, இது எங்கன்னு சுற்றின நீங்கள் இப்போ கோயிலுக்கு விட்டாரன் தேண்டுது. அதுதான் உண்மை இல்லையா? அதனால தான் பிரசங்கி நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். வாலிபனா இருக்கிற டைம்லேயே நம்முடைய சிந்தனையை அவருக்கு கொடுத்துடணும். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், எல்லாத்துக்கும் அனுமதி. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்கள் கண்ணின் காட்சிகளிலும் நட, எல்லாம் அனுமதி தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் சொல்லி ஒரு கேள்விக்குறி போடுறாரு பாருங்க. நட நட நடன்னு சொன்னவர் கேள்விக்குறி வச்சு கீழே வாராரு. இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை எங்கே கொண்டு விடுவாராம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். உண்டுன்னு நம்ம காண்பிக்கணும், இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேலின் ஒரு குரல் ஒலித்தது போல நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்பை குறித்து தான் நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இப்படி தான் போகணும்னு நமக்கு ஒரு வரமுறை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்யணும்? எபிரேயர் 3:13 படிங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், புத்தி சொல்லணும். ஆமென். இத யாக்கோபு இனி அழகா சொல்லி இருக்கிறாரு. யாக்கோபு 4:8 படிங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம தான் முத போய் சேரணும். அருமையான சகோதரனுடைய சாட்சியை போல, அறியாமல் இருந்த தேவனை அறிந்தவன் அவருடைய கால்கள் நடந்தன. தேவன் ஒருவர் உண்டு, அவர் மெய்யான தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற உணர்வு அவருக்குள் வந்தது. அவர் இன்று இந்த இடத்தில் இருந்து தேவனுடைய துதியை பாடினார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அதான் நம்ம எரேமியாவில் பார்த்தோம், இருதயமானது திருக்குள்ளதும் மகக்கேடு உள்ளதும். இப்போ யாக்கோபு சொல்றாரு, அந்த இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமாக்க வேண்டியது இறுதியாக உங்கள் மத்தியிலிருந்து. இன்னும் ஒரு வசனத்துடன் முடிக்கின்றேன். எபிரேயர் 2:9
நாலாம் வசனம் படிங்க. ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே ஆனால் தண்டனைக்கு தப்ப முடியாது. பக்தன் அழகாக ஒரு பாடல் பாடுகிறார், ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்ற. ஓ மனிதனே நீ எங்கே போகின்ற, ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய், காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய், மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய், மரணம் உன்னை நெருக்கும் போது எங்கே நீ ஓடிடுவாய், மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ, மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ. ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய், பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மரிக்கின்றாய், பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மரிக்கின்றாய், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய், நித்திய ஜீவன் பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயா, நித்திய ஜீவன் பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயா. ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய். அல்லேலூயா. ஸ்துதி லார்ட் ஜீசஸ். இந்த நல்ல நேரத்திற்காகவும் சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, அடியின் உமது சமூகத்தில் உமது வார்த்தையை எடுத்து பேசுங்கண்ணப்பா. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் வந்து எட்டியது. என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்திருந்தால் என்னை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன்னித்து கொள்ளும். நான் உம்முடைய பிள்ளையப்பா. கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெறுவாங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால். ஆமென். பிரைஸ் லார்ட்.